இருந்துச்சு எப்படி இருந்துச்சு? ப்ரேயர் பண்ணியா பாப்பாக்காக? நானும் ப்ரேயர் பண்ணேன் ஜெசுமி, எனக்காக பண்ணியா? நான் உனக்காக பண்ணேன். எல்லாம் மனசுல இருக்கு, நம்ம பண்ண ப்ரேயர்ஸ் வெளியே சொல்லக்கூடாது. என் மனசுல இருக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஹாய் ஜெய்ஸ் ஃபேமிலி, நான் உங்க பிரகன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டேனே சொல்லலாம் காய்ஸ். பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து நம்ம பாப்பாக்காகவும் எல்லாத்துக்காகவும், பாப்பாவும் ஸ்னேகாவும் நல்ல ஒரு நார்மல் டெலிவரி ஆகணும், ரெண்டு பேருமே சேஃபாக ரிட்டன் வரணும், ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட தலைவலை ஃபெஸ்டிவல் இன்னைக்கு ஜெய்ஸ் ஃபேமிலி தேர் பெரிய தேர் வந்து இன்னைக்கு இழுக்க போறாங்க. நம்மளோட சொந்த ஊர், நம்ம சொந்த ஃபேமிலி திருவிழா இது. ஸோ வேற எந்த வேற எந்த ஊர்லயுமே நான் அவ்வளோவா போய் கலந்துக்கிட மாட்டோம். இது நம்மளோட ஊரு, நம்ம திரைக்குளத்துல நம்ம திருவிழா, நம்ம சொந்த வீட்டுல அங்க வந்து நம்ம இன்னைக்கு ஃபேமிலியா நம்ம இன்னைக்கு கொண்டாட போறோம் ஜெய்ஸ் ஃபேமிலி. அதுக்கு தான் இப்ப நானும் ஸ்னேகாவும் கிளம்பிட்டோம். இதே என்னோட அவுட்ஃபிட் பாத்துக்கங்க. ஆமா, ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜெய்ஸ் ஃபேமிலி, ஏன்னா ஃபேமிலியா நாங்க எல்லாருமே கொண்டாட போறோம். காணிக்க வைக்க போறோம் தேர்ல. ஆமா, பாத்துட்டு இருக்கானுங்க. சோ நம்ம வந்து காணி கேட்க போறோம், பாப்பாவும் அவ்வளவு நல்லா நல்லபடியா வரணும் அப்படின்ட்டு காணிக்க வச்சுட்டு இன்னைக்கு இந்த வீடியோ பயங்கரமா ஃபன் பண்ண போறோம் ஜெய்ஸ் ஃபேமிலி. சோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது வாங்க. எப்படி இருந்தேன்? ஆமா, எப்படி இருக்கேன்? ஆமா, நோட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
பார்த்தாச்சு எப்படி இருந்துச்சு? ப்ரேயர் பண்ணி அப்பா பார்த்தாங்க, நானும் ப்ரேயர் பண்ண ஜெசுமி எனக்காக பண்ணியா, நான் உனக்காக பண்ணேன். எல்லாம் மனசுல இருக்கு, நம்ம பண்ண ப்ரேயர்ஸ் வெளியே சொல்ல போகுது, என் மனசுல இருக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம மெயினா குழந்தை வந்து நல்லா பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்காக தான் ஒன் டே தான் டைம் இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நம்ம பாப்பா கையில இருப்பாங்க, அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க ஜெசுமி. ஸோ அந்த ஒரு ப்ரேயருக்காக மட்டும்தான் இன்னைக்கு நாங்க இந்த ஃபுல்லா நாங்க இன்னைக்கு வர கண்டிப்பாக வந்து இந்த ப்ரேயரை வச்சிடணுங்கிறக்காக நாங்கள் தூத்துக்குள்ளேருந்து தருவலத்துக்கு வந்து இன்னைக்கு இங்கே ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளாக்ஸ் அப்படியே இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள் திருவிழா எப்படி போகுது அப்படின்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது, நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. சிக்கன் வச்சு நல்ல ஈரல், எனக்கு வெறும் குழம்பு ரசம் பண்ணுங்க. உங்க மூஞ்ச கட்டியாச்சு சொல்லுங்க. மூஞ்ச கட்டியாச்சு சொல்லணுமா? ஆமா, என் மகன் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம சாப்பிடாம அவனுக்கு பதில் நான் மெலிஞ்சுட்டு இருக்கேன், தெரியுது நல்லா சொல்லுங்க. நானும் நல்லா மெலிஞ்சேன் ஜெஸ் ஃபேமிலி. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பார்க்கோம். ஏன்னா சூப்பரா கோயில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமே ஒன்லி வெயிட்டிங் ஃபார் குட்டி ஒன், குட்டி ஒன்னுக்காக தான் இன்றைக்கி ஃபுல்லாக ப்ரேயரு ப்ரேயர் பண்ணியிருக்கோம். ஏதோ ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க, சும்மா சாப்பிட்டு முடிப்போம் பசி. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெஸ் ஃபேமிலி கிளம்பலாமா இல்லை இங்கேயே எப்படி இப்படி படுத்து இப்படி தூங்கிடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தூங்கிட்டு யோசனையாக இருக்குது. ஆனால் நான் வந்து மருந்து எதுவுமே எடுத்து வரல, இவ்வளோ மாத்திரை எதுவும் எடுத்து வரல ஜெஸ் ஃபேமிலி, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், அந்த ட்ரீட்மெண்ட்கான மாத்திரை வந்து கண்டினியூஸாக போடணும், சிக்கனும் சாப்பிடாமல் போடணுமா. ஸோ அது வந்து ரெண்டே முக்கால் ஆகுது, 4 மணிக்கு வெயில் இறங்கி, ஆனால் மாத்திரை அவளும் மத்தியானம் போடணும். ஸோ கிளம்பலாம் ஜெஸ் ஃபேமிலி. அண்ட் நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது டியூ டேட்டு செப்டம்பர் 28 சொன்னீங்களே ப்ரோ, பிறந்துருச்சான்னு எக்கச்சக்க மெசேஜ் பார்த்துக்கோங்க. உள்ளே தான் இருக்குது பாப்பா, உள்ளே தான் இருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்களோ அப்போ கண்டிப்பாக வருவாங்க, யாருக்கும் தெரியும் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்க யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவாங்கிற மாதிரி அக்டோபர் 1 வந்துருவாங்க கண்டிப்பாக. அட்மிட் ஆனவொடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக விலாக் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன் ஜெஸ் ஃபேமிலி. நான் அட்மிட் இல்லைம்மா, ஸ்னேகா அட்மிட் ஆனவொடனே உங்களுக்கு விலாகில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஜெஸ் ஃபேமிலி. சிலர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன், பாயா கேர்ளான் ஈகராக இருக்கேன். அண்ட் அந்த குட்டி ஃபேஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம ஜெஸ் ஃபேமிலி எல்லாருமே பயங்கர ஈகராக இருக்கீங்க. உங்கள் இன்ஸ்டா மெசேஜஸ்லேயே தெரியுது கூடிய சீக்கிரம் நடக்கும். அதான் யூடியூபர்ல அப்படி தான் பேசணும். ஸோ இன்னைக்கு திருவிழா சரி அதை நம்ம பேசக்கூடாது. இன்னைக்கு திருவிழா வந்து செமையாக போச்சு ஜெஸ் ஃபேமிலி, ஃபுல்லாக டான்ஸ் எல்லாருமே ஆடிட்டு பசங்கள்லாம் டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம தங்க தேர்ல சி தங்க தேர் இது வந்து சாதா தேர் தானே, ஆனால் நல்லா நார்மல் தேர், பெரிய தேர், ரெண்டு தேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன தேர் ஒன்று பெரிய தேர் ஒன்று பார்த்துருப்பீங்க. ட்ரம்ஸ் கிம்ஸ் நான் அடிச்சுக்கிட்டு சூப்பராக இன்னைக்கு கொண்டாடினாங்க ஜெஸ் ஃபேமிலி. நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், அந்த கொட்டு சத்தத்துக்கு உள்ள டம் டம்னு பாப்பா உருட்டுட்டே இருந்தாங்க, டம் சத்தம் நல்லா கேட்டிருக்கோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியல உள்ள சத்தம் இல்லடி ஆண்டி, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறீங்க அங்கே கொட்டை அடிக்கிற சத்தத்தில் பாப்பா நல்லா உருண்டுட்டு இருந்தா அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கிளம்பலாமா? ஓகே ஜெஸ் ஃபேமிலி, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். காரில் கார் போய் எடுக்கணும், காரை சுற்றி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த சுத்தி எது விட்டுருக்குன்னா நேரா இங்க தெருவுல வந்து தேர் தங்க தேர் போம் செய்யோ தங்க தேர்வு எனக்கு குழப்பறாங்க ஜெஸ் ஃபேமிலி. ஏற்கனவே நான் குழம்பி போய் இருக்கேன் எல்லாத்தையும், என்னை மேற்கொண்டு குழப்பிட்டு இருக்காங்க. வந்துட்டு இப்போ நம்ம கார் ரொம்ப தூரம் விட்டுருக்கேன், அங்கே நாங்கள் நடந்து போயிட்டு காரை எடுத்து நம்ம அப்படியே கிளம்பி தான். ஸோ இன்றைக்கி திருவிழா ரொம்ப சூப்பராக போச்சு, எங்களோட ஃபேமிலி திருவிழா. அது என்னம்மா நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக கொண்டாடுற திருவிழா, ஆனால் இந்த திருவிழாவில் கொஞ்சம் செலவு மிச்சமாக இருக்கு. இந்த திருவிழாவில் துணிக்கு போடுற செலவு வந்து கம்மி, பயங்கரமான கம்மி, 1,50,000 ஒரு ஆர்டர் இருந்தால் செலவாயிருக்கும், அது எங்களுக்கு ரொம்ப கம்மி, அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ஒரு 1,500 சட்டை, இது ஒரு 1,000 ஃபேண்ட்ல எனக்கு முடிஞ்சிருச்சு, என் ஸ்னேகாக்கு எடுக்கவே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இது என்ன இது அவங்களும் எடுக்கல. ரொம்ப சிக்கனமாக முடிஞ்சிட்டு, ரொம்ப சிக்கனமாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு ஜெய சொல்லி உண்மையிலே. ஆமாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம அப்படி சொல்லிக்க வேண்டியதான். அவன் சந்தோஷமா தான் இருக்கும், இதில் என்ன இருக்கு, அப்படி கிளம்பிட்டேன் போனால் இதுக்கு போனால் நான் லூஸ் ஆயிடுவேன், அழுது அழுது நான் அடுத்து லூஸ் ஆக ஆரம்பிச்சுருவேன். ஸோ நம்ம கிளம்பலாம். ஓகே 2000 years later. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நம்ம அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம் சேஃப்டியா. ஸோ இன்னைக்கு ரொம்ப சூப்பரா போச்சு, எப்படி போச்சு ஸ்னேகா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நடந்து போச்சு ரொம்ப நல்லா காமெடி. ஸோ இது என்னோட தலை திருவிழா, தலை பொங்கல், தலை தீபாவளி, தலை கிறிஸ்மஸ், தலை கிறிஸ்மஸ்ங்கிற மாதிரி எனக்கு இது வந்து தலை திருவிழா. எங்களோட சொந்த ஊர் நம்ம தலைக்குள்ள சொந்த ஊர்ல
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இதான் எங்க ஃபர்ஸ்ட் திருவிழா சோ கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி ஆகணும்னு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் இந்த மாதிரிலாம் ஏன்னா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் தான் இருக்கு அதனால இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஒரு வருஷம் கூட ஆகல ஜனவரி 18 நம்ம ஆனிவர்சரி சோ வந்து இல்ல நான் பொதுவா சொல்றேன் இந்து கோயிலுக்கு கூட அந்த மாதிரி பார்த்தது இல்ல சொல்றேன் ஓ இந்த மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி திருவிழா தேர்லாம் ஓகே பிடிச்சிருந்துச்சுல உனக்கு ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஃபேமிலியாக எல்லாருமே வந்திருந்தாங்க ஜெய் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க நம்ம ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த எல்லா குடும்பம் எல்லாமே நாங்கள் ஒன்றா ஆகி இப்போ வந்து சந்தோஷமாக இருக்கோம் ஒன்றா ஆகிட்டோம் இனிமேல் எந்த தவறுகளுமே பழைய மாதிரி நடந்து எதுவுமே நடக்காமல் எந்த மனஸ்தாபம் இல்லாமல் எதுவுமே பார்த்துக்காம எவ்வளோத்துக்கு குடும்பத்தை ஒத்துமையாக சேர்த்து வைக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படி நினைப்பேன் ஏன்னா எனக்கு ஃபேமிலி முக்கியம் எனக்கு வந்து ஃபேமிலியும் முக்கியம் அதனால எல்லாரையுமே எப்படி ஒன்றா வச்சுக்க முடியுமோ நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஃபேமிலியில் எல்லாரையுமே பார்த்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இத்தனை ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியாக எல்லாருமே நாங்கள் கொண்டாடணும் ஜெஸ் ஃபேமிலி ஸோ அதோட வார்த்தைகளால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு எல்லாருமே இப்போ ஃபேமிலியில் என்னோட குட்டி பாப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஸோ நானும் ரொம்ப ஈகரா ஆனந்த எனக்கு அழுக வந்துடும் அந்த அளவுக்கு நமக்கு தெரியும் எவ்வளவுக்குள்ள ஆனாதையா இருந்தோம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ஃபேமிலியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த டைம்ல இருந்தது வந்து உண்மையிலேயே ஒரு மெமரிஸ் மறக்க முடியாத மெமரிஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜெஸ் ஃபேமிலி இதே மாதிரி நாங்கள் எப்பவுமே இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் யாரால பாப்பாவால சோ வந்துட்டு இந்த வீடியோ எடுத்து கூட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஜெய்சுமலி இதோட முடிச்சுக்கலாம் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே சோ நாளைக்கு 7 மணிக்கு அடுத்த வீடியோல பாப்போம் ஜெய்சுமலி சோ இன்னும் 2 நாள் தான் இருக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருங்க ஒரு நாள் தான் இருக்கு இன்னைக்கு 29-30 அக்டோபர் 1 வந்து வலி வருதோ இல்லையோ அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல சோ எப்படியும் அக்டோபர் 1 கண்டிப்பா நமக்கு பாப்பா பிறந்துரும் சோ நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் லவ் யூ ஜெய்சுமலி பிரேயர் பண்ணிக்கோங்க ஸ்னேகாக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் பாப்பாவும் சேயும் தாயும் சேயும் நலம் இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாங்களும் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணி காணிக்க வச்சோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜெய்சுமலி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம ஜெய்சுமலி ஒரு மெம்பர் ஆகலாம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணை தட்டிட்டு நம்ம ஜெய்சுமலி ஒரு மெம்பராக இருங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் பாப்பா அப்டேட் முத கொண்டு உங்களுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம் பை ஜெஸ்